நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமன் படம் பார்த்த சவுக்கு சங்கர் அவர்கள் உதயநிதிக்கு சொன்ன அட்வைஸ் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமன்னன் திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்றுள்ளது. படத்தில் நடித்தவர்கள் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளதாக அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இந்த திரைப்படம் பார்த்த சிலர் இது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களின் வாழ்க்கை என கூறி வருகின்றனர். மேலும் சிலர் இது திமுகவை விமர்சித்து உதயநிதியே நடித்த படம் என கூறி வருகின்றனர். தற்போது வரை திமுகவில் நடக்கும் அடக்குமுறையை இந்த படம் வெளிக்காட்டியுள்ளதாக மேலும் சிலர் கூறி வருகின்றனர். இதை மெய்ப்பிக்கும் விதமாக படம் வெளியான 2 நாட்களிலேயே திமுக அமைச்சர் ஒருவர் இஸ்லாமியர்களை அமர வைக்காமல் தான் மட்டும் அமர்ந்து அவர்களை அவமதித்ததாக மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. இந்த நிலையில் படம் பார்த்த சவுக்கு சங்கர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தனது அறிவுரையை வழங்கியுள்ளார். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சினிமா விட்டுட்டு என்னோட சஜஷன், என்னோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா, ஒரு சினிமாவுக்கு செல்ல முழு நேர நடிகராக போயிட்டோம். ஓ, அவ்வளோதான் போயிட்டு சொல்லி நிறைய நல்ல ப்ரொடியூசரை கூட நடிக்க உருவாக்கலாம். ஓகே, இது போல் இன்னும் பல்வேறு மாறுபட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கலாம். இல்லை அவர் இந்த மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி நான் அரசியலுக்கு தான் வரேன், செயல்படுத்தட்டும். சரி, ஷூட்டிங்கில் போயிட்டு ஆக்ஷன் சொன்ன உடனே தலித்து விடுதலை பற்றிலாம் பேசுறதுலாம் பிரயோஜனம் இல்லை. சரி, களத்தில் போய் வேங்கவேலுக்கு போங்க, தலித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். அட்ராசிட்டிஸ் நடக்குது. இந்த ரீசெண்டாக தென்காசியில் தங்கசாமின்னு ஒரு பையன் இந்த மது விட்டார்னு சொல்லிட்டு போய் அடிச்சு கொண்டாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞன் தானே. இப்போ இந்த இறந்து போன பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், 21 வயசோ 22 வயசோ அவன் பையனுக்கு இந்த மாதிரி விஷயத்த உதயநிதி தலையிடலாம்ல. சரி, இந்த மாதிரி ஒருத்தன் இறந்துருக்கான், இமீடியட்டா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி சம்மந்தப்பட்ட போலீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இதுதான் ரியல் ஹெல்ப் ஃபார் தலித்ஸ். தலித்துக்கு வலிக்குதுன்றத தலித்துக்கே படமா எடுத்து போட்டு காட்டுறது இல்ல. சரி, அவன் தான் வழி அனுபவிச்சிருக்கான், நீ படம் எடுத்து போடுற. அவரோட மனது திரைத்துறையில் இருக்கிறது, மீறி அரசியலுக்கு தான் வரப்போறார். அவரு வந்தாலும் அவரது மனது கடைசி வரை திரைத்துறையில் தான் இருக்கும் என்பதை நான். இந்த நேர்காணலில் சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக நீதி பேசும் திமுகவில் தலித்துக்கு எதிராக மிகப்பெரிய அடக்குமுறை நடந்து கொண்டிருப்பதாகவும், இது திமுகவின் டிஎன்ஏலே உள்ளது எனவும் விமர்சித்துள்ளார். இதுபோன்ற அடக்குமுறைகள் திமுகவில் தொடர்ந்து நடக்கும் என்றும், இதுபோன்ற அடக்குமுறைகளை திமுக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் உதயநிதி அவர்கள் திரைத்துறையிலேயே பணியாற்ற வேண்டும் என்றும், அவர் அரசியலுக்கு வந்தால் வேங்கவியல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், அரசியல் என்பது சினிமா போன்று இல்லை என்றும், அவர் அரசியலுக்கு சரிபட்டு வரமாட்டார் என தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.